தொடங்கும் போதே இடது பக்கம் கடிகாரத்தை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சூழலியல் கூற்றுகளுக்கு அடிப்படையாக காவல் மார்க்ஸ் ஆங்கிள்ஸ் போன்றவர்கள் முன்வைத்த சில கூற்றுகளை நான் இங்கே விளக்கத்தில் கொஞ்சம் விடுபட்டுட்டு சில செய்திகளை மட்டும் சொல்ல போகும்போது அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஈக்குவல் ஆகும் நான் நம்புகிறேன். முதல் முதல் வேறு ஏரியாவிலேருந்து நான் இதுக்குள்ளே வந்திருக்கேன். கிளம்பும்போதே சில பேர் சொன்னாங்க, நம்ம தோழர்கள் சிரிக்க கூட மாட்டாங்க, அங்கே போய் எப்படி பேசுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இங்கே ஒன்றும் நகைச்சுவை பட்டிமன்றத்துக்கு போகலை, ஒரு சீரியஸான விஷயத்தை பேச போகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே வந்திருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையிலும் மார்க்சியம் ஒரு பெரிய கடல். ஸோ அதே மாதிரி ஒரு கடல் தான் சூழலியல் நினைக்கிறேன். நான் இந்த கடல்லேருந்து இந்த கடல் பக்கம் வந்திருக்கேன். வரும்போது கையில் ஒரு சின்ன குவலையை எடுத்துகிட்டு வந்தேன். அதை எடுத்துகிட்டு வந்தது வந்து அந்த குவலையை எனக்கு வழங்கியது கூட பசுமை மார்க்சியர்கள் தான் என்று சொல்ல முடியும். சரின்னு அங்கேருந்து கொண்டு வந்து அந்த கோவலையில் அள்ளி தண்ணியை எடுத்து பார்த்தா ரெண்டு கடல் தண்ணியும் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் இல்லை, என்ன பெரிய துரதிர்ஷ்டம்னா இது ரெண்டு பக்கத்துக்குமே தெரியும். இந்த தலைப்பு கொடுக்க போகும்போதே கொஞ்சம் கவனித்தேன். எனக்கு எல்லாருக்கும் தமிழக பொது உடை இயக்கமும் ப்ளஸ் அந்த எக்ஸ்ட்ரா தலைப்பும் வந்திருக்கு. எனக்கு நல்ல வேலை அந்த தமிழகங்கிறத கொஞ்சம் எடுத்துட்டாங்க, பொது உரிமை இயக்கம் அப்படி. ஏன்னு கேட்டால் அப்படி கொடுத்து வந்தால் கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பேன். இவங்கெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் வைக்க முடியுது, எனக்கு அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் வைக்க முடியாத அளவுக்கு சில ஆதங்கங்கள் இருக்குது. அந்த வகையில் பார்க்க போகும்போது பொது உரிமை இயக்கம், ஏன்னா பொது உரிமை இயக்கம் அப்படிங்கிறது அரசியல் தளத்தில், பண்பாட்டு தளத்தில், பல வேளாண்மை தளத்தில், தொழிலாளர்களுடைய நலன் தவப்பில் எடுக்கப்பட்ட போராட்டங்கள் அளவுக்கு எண்ணிக்கையோடு ஒப்பிட்டால் சூழலியல் போராட்டம் என்பது மிக குறைவு. அதுக்கு ஒருவேளை இதற்கு முன்னால் அத்தகைய விழிப்புணர்வு இல்லை என்பது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் பார்க்க போகணும்னு சொன்னால், சில இடங்களில் வந்து குறிப்பாக ஆற்று மணல் கொள்ளை அப்படிங்கிற விவகாரத்தில் இடதுசாரி இயக்கங்கள் தான் இன்று வகையிலும் முன்னணியில் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் மலை பழங்குடிகளாக இருந்தாலும் சரி, எண்ணூர் போராட்டம் போன்ற கடல் பழங்குடி போராட்டமாக இருந்தாலும் இடதுசாரி இயக்கங்கள், தமிழக பொது உடைமை இயக்கங்கள் தான் இன்றளவும் முன்னணியில் இருக்கின்றன. அதே போல் நீர் குறித்த போராட்டத்தில் இன்றைக்கும் மொத்தமாக ஒரு சூழலியல் வரலாறு என்று எடுத்து பார்த்துக்காலும் கூட தண்ணீருக்காக உயிர்விட்ட முதல் போராளி தோழர் லீலாவதி அவர்கள் தான். பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த தோழர் லீலாவதிக்கு என்னுடைய 20 ஆண்டுகால தண்ணீர் வரலாற்றை அண்மையில் நான் எழுதி முடித்த கூட அந்த நூலை தோழர் லீலாவதிக்குத்தான் நான் சமர்ப்பணம் செய்தேன். ஸோ அந்த வகையில் வந்து நான் எந்த பக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சில ஆதங்கங்களையும் நாம் வெளிப்படுத்தி தான் ஆக வேண்டியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிங்கன்னா, நம்மளுடைய சேட்டலைட்டை எதுக்கு அனுப்புவாங்கங்கிறது நம்மளுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த வகையில் என்ன பண்ணுறாங்க, நம்ம சிவகங்கையில் படமாத்தூரில் மிகப்பெரிய நீராதாரம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அதை கோக் நிறுவனத்துக்கு தாவை பார்க்க முன் வரும்போது அந்த போராட்டத்தை எடுத்து செயல்படுத்தி அதை தடுத்த பெருமை பொது உரிமை இயக்கத்துக்கு தான் உண்டு. ஆனால் அதே சமயம் இதே பொது உரிமை இயக்கத்தின் இன்னொரு பிரிவு கேரளாவில் பிளாச்சிமராவில் அனுமதி தருகிறது. இந்த இது வந்து எனக்கு அது ஒரு இது ஒன்று இருக்குது. அதே போல் பார்க்க சொன்னிங்கன்னா, பொது உரிமை இயக்கங்களில் கூடங்குளம் போராட்டத்தில் எதிர்வு நிலை ஆதரவு நிலை என்ற நிலையும் வந்து நான் அதுக்குள்ளெல்லாம் பெரிவாக போக விரும்பலை. அதே போல் ஒரு நீற்றினோ அறிவியல் அப்படிங்கிறதுல வந்து அறிவியல் பக்கம் இடதுசாரி இயக்கம் நிற்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே சமயம் நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், மேற்கு மலை தொடர்ச்சி மலை என்பது உலகத்தினுடைய 8 உயிர் பல்லுயிர் மண்டலங்களில் ஒன்றாக யுனெஸ்கோ தேர்ந்தெடுக்கப்பட்டது. அது ஹாட்டஸ்ட் ஸ்பாட் ஆஃப் ஹாட்டஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு உள்ள ஒரு மிக முக்கியமான தளம். அந்த இடத்துல அனுமதி கொடுக்க போகும்போது நாங்கள் சூழலியலாக அதில் முரண்படுகிறோம். அந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸ் ஒஸ்டி பயாலஜி மட்டும் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்களா, இப்போ அறிவியல் பார்வை என்பது எல்லா தளத்திலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ என்னுடைய சின்ன வந்து என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் இதுக்குள்ளே போனால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓஎன்ஜிசி போராட்டங்களை டெல்டா மாவட்டங்களில் முன்னெடுத்து கொண்டிருந்த போது, குறிப்பாக நன்னிலம் பகுதியில் ஓஎன்ஜிசி போராட்டத்தை முன்னெடுத்த போது அதுக்கு பின்னணியில் நான் இருந்தேன். அப்போ அது இருக்க போகும்போது வெளியில் இருந்துக்கூடிய எல்லா விதமான ஆதரவுகளையும் திரட்டக்கூடிய விதி, எல்லா அரசியல் இயக்கம் ஊடகங்களில் இருந்து ஆதரவுகளை திரட்ட வேண்டிய பணியில் நான் ஈடுபட்டு கொண்டுமோ, உள்ளூரில் ஒரு
பொது உரிமை இயக்க மாவட்ட செயலாளருக்கு நான் ஃபோன் செஞ்சேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நிலைமைகள் எல்லாம் எடுத்து சொன்னேன். ஆனால் அவரிடமிருந்து கிடைத்த பதில் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமாச்சு. அது எப்படி சொன்னு சொன்னால் அந்த பதிலை நீங்கள் சொன்னோம்னா அதிலிருந்து அலட்சியத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் சொல்கிறாரு, என்னது ஓஎன்ஜிசி நன்னிலாம் ஹைட்ரோகார்பன், சரி சரி பார்ப்போம், அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் இது நடந்து முடிந்த 2 மாதங்களில் ஓஎன்ஜிசி ஒரு மேடை அமைக்கின்றது. அந்த மேடையில் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஓஎன்ஜிசியால் கிடையாது அப்படின்னு போராட்டத்துக்கு போய் இதே மாவட்ட செயலாளர் அந்த மேடையில் உட்காந்துருக்காரு. ஓஎன்ஜிசிக்கு ஆதரவு, ஸோ அது அவருடைய சொந்த நிலையோ அல்லது இயக்கத்தினுடைய ஆதரவு நிலையோ அங்கே விட்டுடுவோம். ஆனால் 2 வருஷம் கழித்து காட்சி மாறுது. அன்றைக்கு அந்த போராட்டங்கள் நடந்துக்கு போகும்போது இதே மாவட்ட செயலாளரும் அதே இயக்கமும் முன்னே நின்று அந்த போராட்டத்தை ஓஎன்ஜிசிக்கு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டு வைக்கிறார்கள். அப்போ அங்கே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு, அது ஒன்று கருத்து மாற்றமாக எல்லாம் தெரியலை, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அந்த என்ன மாறுதல், மார்க்சினுடைய மெட்டபாலிக் ட்ரிஃப்ட் என்ற சூழலியல் கொள்கையை படித்து ஏற்பட்ட மாற்றமாக மட்டும் இருக்காது என்பது உறுதி. ரொம்ப நான் ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். நிறைய பேர்த்த பரிசுக்கு போகும்போது இந்த மெட்டபாலிக் ட்ரிஃப்டை பற்றி மார்க்சினுடைய அந்த கொள்கையை பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பேச போகும்போது உண்மையில் ஏதோ அந்நிய சொல்ல கேட்ட மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த இடத்த நம்ம எடுத்துகிட்டு போக தவறியதால் தான் இன்றைக்கி மற்றவர்கள் அந்த இடத்த உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா நிறைய ஸ்கிப் பண்ண லீகல் டைம். ஆனால் இது நம்ம எங்கேருந்து தொடங்கினா சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால், காவல் மார்க்ஸ்டேருந்து இந்த விஷயத்தை தொடங்கினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்ஸ் தன்னுடைய ஆய்வு படிப்பை முடித்த பிறகு இருக்கார். அப்போ அவர் இளம் ஹெகலியவாக அறியப்பட்ட நேரம். அப்போ இளம் ஹெகலியர்களுக்கு பல்கலைக்கழக பணிகள் மறுக்கப்படுகின்றது. மறுக்கப்படுகிற நேரத்தில் வந்து தன்னுடைய பணியை எங்கே தொடரலாம் என்பது இதழியல் துறையை மார்க்ஸ் தேர்ந்தெடுக்குவார். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது வைனிஸ் ஜெட்ரஸ் அப்படிங்கிற இதழியலில் முதன் முதல்ல ஆசிரியராக பொறுப்பேற்குவார். பொறுப்பேற்றவுடன் அவர் ஒரு கட்டுரை எழுதுவார். அந்த கட்டுரை மிக மிக முக்கியமான ஒரு கட்டுரை. ஏனென்றால் அந்த இதழில் முதன் முதலில் அவர் எழுதிய அந்த கட்டுரை ஒரு சூழலியல் கட்டுரை. சுள்ளிகளின் திருடுவது குறித்த சட்டத்தின் மீதான விவாதங்கள் என்பது அந்த கட்டுரையினுடைய தலைப்பு. அதில் என்ன சொல்றேன்னா, அன்றைய ரஷ்யாவில் திடீர்னு காடுகள் வந்து தனி உடைமை ஆக்கப்படுது. தனி உடைமை ஆக்கப்பட போகும்போது அதுவரையிலும் பல தலைமுறையாக அந்த காடு சொல்லி காடுபடு பொருட்களை சேகரித்து கொண்டு வந்த எளிய மக்களின் உரிமை மறுக்கப்படுகிறது. உதாரணம் சொல்கிறேன், அந்த சின்ன புதச்செடியில் கிரன்பெரி அப்படிங்கிற சின்ன பழங்கள் காய்க்கும். அந்த பழங்களை குழந்தைகள் எடுத்துகிட்டு போய் விளை சாப்பிட்டுட்டு இருக்கிறது பழக்கம். அது கூட அந்த காடுகளில் தடை செய்யப்படுகிறது. அந்த தடை செய்யப்படுவதற்கு எப்படின்னு சொன்னீங்கன்னா, சாதாரண சுள்ளிகளை பொறுக்குவதற்கு கூட ஒரு உயிருள்ள மரத்தை வெட்டுவதற்கு ஈடான தண்டனை வழங்கப்படுகிறது. இது குறித்து சட்டமன்றத்தில் விவாதங்கள் நடக்கின்றன. அன்றைய ரஷ்ய நீதிமன்றங்களில் 6 வழக்குகளில் 5 வழக்குகள் இது பற்றிய வழக்காக இருக்கின்றது. அப்போ அந்த இடத்துல தான் முதன் முதல மார்க்ஸ் வந்து அந்த கட்டுரையை எழுதுவார். அதை கெற்றப்போகும்போது மிக என்ன சொல்கிறாருன்னா, மிக அற்புதமான ஒரு சில வரிகளை அதில் பயன்படுத்தியிருக்க. ஏழைகள் இயற்கையுடன் பிணைந்து வாழும் உறவு தனியுடைமையால் துண்டிக்கப்பட்டது. முன்பு எப்போதும் விற்கப்பட்டுவாத சந்தை மதிப்பற்ற ஒரு பொருள் தனி உடைமை கொள்கையால் மதிப்பு பொருளாக மாற்றப்பட்டது. அதனால் மரபு சார்ந்த உரிமையாளர்கள் திருடர்களாக திவிக்கப்பட்டனர். சுள்ளிகள் பொறுக்கினால் திருடர்களாக திவிக்கப்பட்டனர் அப்படின்னு வார்த்தையை குறிப்பிடுவார். இது குறிப்பிட்டதுக்கு பின்னாடி தான் ஜான் பெல்லமி ஃபாஸ்டர் இந்த சம்பவத்தை எடுத்து விளக்கிய பிறகு என்ன சொல்றான்னு சொன்னால், இந்த ஒரு கட்டுரைக்கு பிறகுதான் மார்க்சுக்கு அரசியல் பொருளாதாரம் குறித்த சிந்தனை பிறந்தது அப்படின்னு குறிப்பிடுவார். அப்போ அந்த அடிப்படையில் அந்த அரசியல் பொருளாதார சிந்தனைக்கு மிக அடிப்படையாக ஒரு சூழலியல் கட்டுரை இருக்கிறது என்றால், இந்த விஷயத்தை எத்தனை பேர் எடுத்து மக்களுக்கு இடதுசாரி இயக்கங்கள் சொல்லி இருக்கோங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தனை ஆனால் ஒரு வகையில் வந்து தமிழக பொது உடைமை இயக்கங்களிலும் சரி, இந்திய பொது உடைமை இயக்க வரலாற்றிலும் சரி பிரதிபலித்து இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் இன்றைக்கும் வகையிலும் பழங்குடிகளுக்கு சார்பான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பொது உடைமை இயக்கம் எதிர்ப்பதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு ஓவலி பழங்குடிகளுக்கு சார்பாக போராடிய கோதாவரி பாவுலேக்க தொடங்கி சீதாராமையா அவர்களிலிருந்து இன்றைக்கும் கூட நம்ம இடதுசாரி இயக்கங்களில் பெண் சண்முகம் அவர்களும் தோழர் விபி குணசேகரன் அவர்களும் கூட இன்றைக்கு
அந்த மலை உரிமை மலைவாழ் மக்களுக்கான போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிறேன். இந்த தொடர்ச்சி எங்கே இருக்குன்னு சொன்னால் ஏதோ வகையில் அங்கேருந்து வருதுங்கிறத தான் நான் பார்க்குறேன். இப்போ பொதுவாக வந்து சூழலுக்கும் மார்க்சியத்துக்கும், இப்போ மார்க்சியத்து மூலம் இயக்கங்களை கொஞ்சம் விட்டுட்டு மார்க்சியத்துக்குள்ளே போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து மூன்று மார்க்சுக்கும் சூழலியல் சூழல் சுற்றுச்சூழலுக்கும் உள்ள தொடர்பை குவைந்து மூன்று கருத்துக்களை முன்வைக்குவார் பெல்லமி ஃபாஸ்டர். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் கருத்து ஒரு சிந்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்சின் சிந்தனை என்பது சூழலியலுக்கு எதுவானது அப்படின்னு ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, மார்க்ஸ் சூழலியலை பேசினாலும் அவருடைய இறுதி தேவையாக அவருடைய புரோமித்திஷியன் பார்வை தான் இருந்துச்சு அப்படிங்கிறது இன்னொரு பார்வை. இது கற்றது மூன்றாவது பார்வை, மார்க்ஸ் சூழலியல் குறித்து ஆழமான விழிப்புணர்வை கொண்டிருந்தார். இந்த மூன்று பாவையும் நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக தெளிவுபடுத்தினால்தான் இப்போ இன்றைக்கு உள்ள ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கும் அதையும் நம்ம தெளிவாக காண முடியும் நான் நம்புவேன். கிட்டத்தட்ட 16-ஆம் 17-ஆம் நூற்றாண்டுடைய அறிவியல் பார்வை என்பது இயற்கையின் ஆதிக்கத்தில் இருந்து மானுடம் தப்பு வைப்பதை அனுமதித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு பின்னர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த 14-17-ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அறிவியல் சிந்தனை பிறப்பதற்கு முன்மதே இயற்கை என்பது இறையியலின் அதிகாரத்தின் கீழ் இருந்தது. அது கூட அன்னைக்கு ஒரு காரணமாக இருந்து வைக்கலாம். அந்த இடத்தை தாண்டி பார்க்க போகும்போது அன்னைக்கு மார்க்ஸ் வந்துக்கு சூழலியல் சிந்தனை கிடையாது அப்படின்னு குற்றம் சாட்டுபவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னவென்றால், அவருடைய அறிக்கையில் வெற்றி ஆதிக்கம் வென்று அடிமைப்படுத்துதல் போன்ற சொற்கள் வந்து அவர் இயற்கையை வெற்றி அடிமைப்படுத்துதல் என்பதை குறிப்பதாக இருந்தது தான் மார்க்சிய சூழலியல் சிந்தனையாளர்களுக்கு எதிர்ப்பதமாக உள்ளவர்களுடைய வாதமாக இருக்கிறது. ஆனால் அன்னைக்கு இருந்த சூழலில் நமக்கு எல்லாரும் தெரியும், நான் தெளிவாக அதை உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு இருந்த சூழலில் வந்து மார்க்ஸுக்கு வேற ஒரு முக்கியமான பணி இருந்தது. அந்த என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு உழைப்பாளர்களுக்களுடைய ஊதியத்தை கொடுத்து முடிஞ்சோன்னா உழைப்பாளர்களுடைய பங்கு முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய லாபமும் அந்த உபவி என்பதும் வந்து நிர்வாகத்திவன் முதலாளிகளின் நிர்வாகத்திவன் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. இதுக்கு எதுவான வாதங்களை எடுத்து வைத்து அந்த வைக்க வேண்டிய மிகப்பெரிய மாபெரும் பணி மார்க்ஸுக்கு இருந்தது, நீண்ட கால உழைப்பை அது எடுத்துக்கொண்டது என்று கூட சொல்லலாம். ஸோ அது மட்டும் கிடையாது. இரண்டாவது, இன்றைய போல் அன்றைக்கு சுற்றுச்சூழல் பார்வை சுற்றுச்சூழல் பாதிப்பு கிடையாதுங்கிறதும் ஒரு உண்மையான காரணமாக இருக்கலாம். இருந்தாலும் வந்து ஆனால் அடிப்படையில் வாசிக்க போகும்போது லீபிக் அப்படிங்கிற ஒரு கொள்கையை பின்பற்றி மார்க்ஸ் வந்து மிக முக்கியமான ஒரு சூழலியல் கருதுகோளை முன்வைத்துள்ளார். அதை தான் நம்ம மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்ற பிளவு அப்படின்ட்டு முன்வைக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கணும், சின்ன விஷயம், எப்படி அதை பார்க்குறாங்கன்னு சொன்னால், அன்னைக்கு இங்கிலாந்தில் வந்து முதன் முதலாக லண்டன் நகரம் வந்து நகரமயமாகுது. நகரமயமாக போகும்போது முதலாளிகள் வந்து தன்னுடைய எல்லா தொழிலையும் நகரமய இன்னைக்கு நம்மளுக்கு அதை விளக்க வேண்டியில்ல, ஒரு நகரமயமாக்கம் தான் உங்களுக்கு முதலாளித்துவனுடைய வளர்ச்சி நிலையை அதிகரிக்கும் என்பதால் அதை அங்கே கொண்டு வந்து குவிக்குவாங்க. குவிக்க போகும்போது அதுவரையிலும் நாட்டுப்புறங்களில் இருந்த உணவுப் பொருட்கள், அந்த உணவுப் பொருட்களில் அடங்கியுள்ள நுண் சத்துக்கள் எல்லாம் நகரத்தில் வந்து குவியுது. அப்போ நகரத்தில் குவிய போகும்போது அங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த இடத்துல வந்து உணவு சுழற்சி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாட்டுப்புறங்களில் உணவு என்பதும் அந்த உணவு சார்ந்த கழிவு என்பதும் திரும்ப அந்த மண்ணுக்கே கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மண்ணுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்த சத்து வந்து, ஏன்னா மக்கள் தொகை பரவலாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்போ அந்த மண்ணுக்கு வந்து அந்த சத்து திரும்ப போனப்போ அதில் இருந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் போன்ற நுண் சத்துக்கள் மீண்டும் அந்த மண்ணுக்கே கிடைத்தன. ஆனால் நகரத்துக்கு அது வந்து சேர்ந்தப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நுண்சத்துக்கள் நகரத்தில் கழிவுப் பொருளாக மாறி அங்கேயும் மாசு ஏற்படுத்து முதல் மாசுபடுத்துதலை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு 45 லட்சம் மக்கள் வசித்த லண்டன் மாநகரத்தில் மொத்த மானுட கழிவுகளும் தேம்ஸ் ஆற்றை அசுத்தமாக்கி உலகத்தில் முதல் மாசுபட்ட நதியாக தேம்ஸ் நதி மாறுகிறது. இந்த இடத்துல தான் மார்க்சினுடைய சிந்தனை பார்க்கிறாரு. இந்த மெட்டபாலிக் வேப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் சூழல் மாற்ற விதைவில் வந்து எங்கே பிளவு ஏற்பட போகும்போது தான் அந்த இடத்துல வந்து, ஆனால் அதே சமயத்தில் அதை சொல்ல போகும்போது சொல்கிறாரு, இந்த மெட்டபாலிக் வேப்ட் பிளவு என்பது முதலாளித்துவ அரசியலில் தவிர்க்க முடியாது. இந்த இடம் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலியல் அழிவுகளுக்கு பல காரணங்களை இன்னைக்கு சூழலியல் சார்பில் எல்லாமே ஒரே மாதிரி சிந்திக்கிறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வகையிலும் பார்த்தீங்கன்னா முன்வைக்கப்படக்கூடிய பல சூழலியல் சீர்வுகள் எல்லாம் முதலாளித்துவ பார்வையில் தான் இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். அந்த வகையில் வந்து முதலாளித்துவம் ஒழியாமல் இந்த மெட்டபாலிக் ரிஃப்ட் முடியாது அப்படிங்கிற சூழலியல் சிந்தனையை அன்றைக்கே
மார்க்ஸ் முன்வைத்துள்ளார். அந்த அடிப்படையில் சிந்தி பார்க்க போகும்போது, ஆனால் இவ்வளவு நடந்தப்பதுக்கு மார்க்ஸுக்கு வந்து பெர்மிட்டிஷிய பார்வை தான் இருந்ததுங்கிறது இரண்டாவுடைய பார்வை. பெர்மிட்டிஷியன் பார்வை அப்படிங்கிறத வந்து நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, அது ஒரு தொழில்நுட்ப ஆதரவு பார்வை அல்லது சுற்றுச்சூழல் எதிர்ப்பு பார்வை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சுருக்கமாக. அந்த அந்த பார்வையை முன்வைக்க போகும்போது, ஆனால் இதில் என்ன ரொம்ப, அந்த பார்வையை முன்வைக்க போகும்போது மார்க்ஸ் பெர்மிட்டிஷிய பார்வை உடைவர் என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருந்தாலும், ப்ரௌதானின் பொருளாதார முரண்பாடுகளின் ஒழுங்கமைவு பற்றிய தனது விமர்சனத்தில் பெர்மிட்டிஷ பார்வையை கண்டித்து மற்ற எவரையும் விட கடுமையாக மார்க்ஸ் எழுதியுள்ளார். ஆனாலும் தொடர்ந்து அவரை ஒரு தொழில்நுட்ப பெர்மிட்டிஷியராகத்தான் இன்றைய வேவையிலும் அடையாளம் காட்டப்படுவதாக இருக்கின்றது நிலைமை. அதுக்குள்ளே இந்த நான் இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து இன்னும் டீட்டெயிலாக எழுதி வைக்கேன், அதை பின்னாடி நான் இது பண்ணி கொஞ்சம் இது பண்ணுறேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மண்ணிலிருந்து எடுத்ததை மண்ணுக்கு திருப்பி அளிக்க வேண்டும். இன்றைக்கி ஏதோ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பசுமை சிந்தனையாளர்கள் பேசுகிற மாதிரி கிடையாது. இதை ஃபிரெட்ரிக் ஏங்கல்ஸ் மிக அழகாக சொன்ன ஒரு சொல், மண்ணிலிருந்து எடுத்ததை திருப்பி அளித்தல் விதி அப்படின்னு அதை சொல்கிறார். அந்த திருப்பி அளித்தல் விதியின் அடிப்படையிலிருந்து இந்த சிந்தனையை உள்வாங்கிய மார்க்சியர்களும் சோவியத் யூனியன் காலத்தில் இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் லெனின் மிக முக்கியமாக வைக்கிறார். லெனினுடைய மிக முக்கியமான ஒரு திட்டமாக பொதுவாக வந்து லெனின் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து பவைமுறையற்ற அந்த உற்பத்தி முறையில் ரொம்ப உறுதியாக இருந்தவன் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் லெனின் அப்படி இல்லை, அவர் உண்மையில் சொன்ன பொருளாதார நலன்களை புறம் தள்ளி இயற்கைக்கு முதன்மை கொடுத்த ஒரு ஆளுமையாகத்தான் அவர் இருந்திருக்கிறார். சப்போவெட்னிக் அப்படின்னு ஒரு திட்டம், அந்த சப்போவெட்னிக் திட்டத்தை வந்து உலகத்திலேயே முதன்முறையாக சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு சிந்தனையை முதன் முதலில் சோவியத்தில் அறிமுகப்படுத்திய பெருமை லெனினுக்கு உண்டு. அந்த சப்போவெட்னிக் திட்டம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது உண்மையிலே அந்த இன்றைக்கி நினச்சி பார்க்க போகும்போது, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலியலாளர்களுடைய பார்வைகளை பார்க்க போகும்போது மிக சிறப்பான ஒரு புரட்சிகரமான திட்டமாக இருந்திருக்கு. அது மாதிரி என்ன செய்வார்னா, ஒரு இடத்த ஒரு குறிப்பிட்ட காட்டுப்பகுதியை இயற்கையை ஒப்படைக்கிறதுங்க முடிவுக்கு வர்றாரு. அந்த முடிவுப்படி அங்கே வந்து சுற்றுலா தடை செய்யப்படுகிறது, காடுபிடி பொருட்கள் தயார் செய்யப்படி வேட்டை தடை செய்யப்படுகிறது. இதன் மூலமாக என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு ஆய்வுக்கூடத்தில் வைத்து செய்ய வேண்டிய சுற்றுச்சூழல் ஆய்வை அவர் இயற்கையான அந்த காட்டிலேயே நிகழ்த்துவது என்ற முடிவுக்கு வைக்கிறார். அந்த முடிவின் உதாரணத்துக்கு ஒரு சின்ன சொல்கிறோன்னா, ஒரு பயிருக்கு வேளாண் பயிருக்கு அழிவு ஏற்படுத்த போகும்போது எந்த பூச்சியை வச்சுக்கிட்டு அந்த அழிவை தடுக்க முடியும் அப்படி போன்ற ஆய்வுகள் வந்து அந்த சொப்போவெட்னிக் திட்டத்தில் அது நடக்குது. இந்த திட்டம் பற்றிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது, அவருக்கு அது அழிக்கப்பட்ட இடங்கள் இருக்கு இல்லையா, காடுகள், அது ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு அஸ்ட்ராகான்ங்கிற இடத்துல அது அறிமுகப்படுத்துவாரு. அறிமுகப்படுத்திருப்பார் பின்னாடி அதை விரிவுபடுத்தக்கூடிய இடங்கள்லாம் இன்றைக்கி படித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக, அவை எல்லாம் மிக விலை உயர்ந்த கனிமங்கள் உள்ள காட்டுப்பகுதி. அன்றைக்கி மட்டும் லெனின் நினைத்து வந்தால் இந்த கனிமம் தான் முக்கியம், அதனுடைய பொருளாதாரம் அதை எடு அது நமக்கு கிடைத்தால் சோவியத்தினுடைய பொருளாதாரம் தான் வளரும் அப்படின்னு வந்து அவன் நினச்சி வந்தான்னா அந்த பணியை செஞ்சு வைக்க மாட்டார். அங்கே பொருளாதார நலனை பின்னுக்கு தள்ளி முதன் முதலில் அவர் இந்த ஒரு சூழலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை கொண்டு வருவார். இப்படி இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அதில். இதில் வந்து ஆனால் 1930 பிறகு கிட்டத்தட்ட, அது இன்னும் அதுக்கு முன்னாடியும் கூட லெனினுடைய ஆட்சிக்கு பிறகு தான் அங்கே இந்த சூழலியல் பார்வையில் வந்து ஒரு பெரிய தேக்கம் ஏற்படுது. இந்த இடத்துல நான் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நிக்கோலாய் வாவிலோவ் சூழலியல் இன்றைக்கும் வந்து சூழலியல் அறிவியலில் ஒரு மிக முக்கியமாக உச்சரிக்கப்படுற ஒரு பெயர், அவர் மிக சிறந்த ஒரு ரஷ்ய தாவரவியல் அறிஞர். அந்த நிக்கோலாய் வாவிலோவ் என்ன செஞ்சானோ அது இன்றைக்கும் வந்து மிகப்பெரிய அற்புதமான ஒரு பணியை எனக்கு செஞ்ச, உலகத்தினுடைய உணவு பயிரின் தோற்ற இடம் எது வந்து மிகப்பெரிய ஆய்வை நடத்தி உலகின் விதை மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தினுடைய 12 பகுதிகளை தேர்ந்தெடுக்கிறார். ஸோ அங்கேருந்து தான் இந்த உலகத்தில் இன்றைக்கி நாம் பயன்படுத்திக்கக்கூடிய உணவு பயிர்களுடைய மூல விதைகள் கிளம்பியது அப்படிங்கிற ஆய்வை நடத்தி அந்த இடத்துக்கு வந்து அடையாளம் கண்டுபிடித்து போய் இன்றைக்கி வரையிலும் அது வாவிலோவ் மண்டலம் என்று அவருடைய பெயராலே அழைக்கப்படுகிறது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, சோவியத்தில் லெனினுடைய மறைவுக்கு பிறகு சில அரசியல் காரணங்களுக்காக அவர் சிறை வைக்கப்பட்டு அவர் சிறையிலேயே இறந்து போகிறார். ஆனால் அந்த இடத்துல எது பாதிப்புன்னு சொன்னால், உள்ள அதுக்கு உள்ளுக்குள்ள உள்கட்சி முரண்பாடுகளுக்கு நான் செல்லவில்லை. ஆனால் அங்கே என்ன பாதிப்பு இன்றைக்கி நம்ம சூழலியல் சார்ந்து ஏற்பட்டுருக்குன்னு சொன்னால், அந்த விதை மையங்கள்
அங்கே வாவிலோ விதை மையம் என்று அழைக்கப்பட்ட அந்த விதை மையம் இன்று சிதைந்து விட்டது. மாவாக இன்றைக்கு ஐக்கிய அமெரிக்கா இதே காவியத்தை செய்ததனால் அலாஸ்காவில் உலகில் உள்ள அனைத்து விதைகளும் சேகரித்து வைக்கப்பட்ட காரணத்தினால் இன்று அங்கிலிருந்து மரபீனி மாற்றம் என்ற விதையின் மூலம் இன்று முழு வேளாண்மையையும் அவர்கள் கையில் வைத்து வைக்கிறார்கள். அந்த ஒரு பெரிய சுற்றுச்சூழலை காக்க வேண்டிய பணி சமமாக நம்மளுடைய பொது உரிமை இயக்கம் ஆண்ட சோவியத்துக்கும் இருந்தது. அது விடுபட்டு போனதுனால இன்னைக்கு மோனோபாலி மாதிரி அந்த அரசியல் கையில் எடுத்திருக்காங்க. இது மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம தவறப்பட்ட அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் இல்லையா, மரபினி மாற்ற விதைகள் எவ்வளோ பெரிய ஆபத்து. இன்றைக்கி முழு மேலாண்மையும் வந்து காகில் அவங்க இவங்க கையில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் பாபிலோடைய விதை மையம் சிதைந்து போனது மிக முக்கியமான காரணம். இது நாம் தவறப்பட்ட மிக முக்கியமான கோட்டை விட்ட ஒரு இடம். அதே போல் சூழல்களை பற்றி பேச போகும்போது இன்றைக்கி சாதாரண ஒரு சூழலியல் நவீன சூழலியல் கொள்கையின்படி பார்க்க போனீங்கன்னா இப்போ வந்து உயிர் மைய சிந்தனைன்னு நம்ம சொல்கிறோம். அந்த உயிர் மைய சிந்தனைங்கிற இடத்துல வந்து மிக அழகாக ஒரு இடத்துல வந்து மார்க்சிம் ஏங்கல்ஸ் அவர்களும் தன்னுடைய ஜெர்மன் தத்துவம் அப்படிங்கிற நூலில் எழுதி இருக்கும்போது அழகாக சொல்கிறாங்க. ஒரு விஷயம், ஆற்று நீர் என்பது தூய நீரில் வாழும் மீன்களின் சாரம், தொழிற்சாலை கழிவும் நீராவி படகுகளும் மீன்களின் ஊடகமான தூய நீரை அதுக்கு கிடைக்காமல் ரத்து செய்து விடுகின்றன அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இப்போ அந்த இடத்துல பார்க்க போகும்போது நீங்கள் அந்த மீன்கிற இடத்துல வந்து இது வந்து மீனுக்கும் மனிதர்களுடைய செயல்பாட்டினால் மீன்கள் அந்நியமாகிவது அப்படிங்கிறது தான் இதோடைய சாரம். அந்த இடத்துல இந்த மீன்கள்ங்கிற இடத்துல வேற உயிரினத்தை போட்டு பாருங்க, அல்லது மனிதர்களுக்கு அதில் எதையோ இயற்கையுடைய உறுப்பை பாருங்க, வான்வெளி நிலம் கடல் எதை வேணாலும் போட்டு பாருங்க. நீங்கள் முக்கியமாக மார்க்ஸ் சொன்ன அந்த அடிப்படையிலுடைய சாபம் என்னன்னு நம்மளுக்கு நல்லா புரியும். ஆனால் இதை தொடர்ச்சியாக நம்ம முன்னெடுத்து சென்றோமா என்பது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் எடுத்துகிட்டு போவாங்க. ரோசா லக்சம்பர்க்குடைய எழுத்துல இருக்கு நிக்கோலாய் புகாவின் மிகவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இயற்கை சார்ந்த பொருள் முதவாத கோட்பாட்டாளரான சோவியத் யூனியனை சார்ந்த அவர் ஒரு சின்ன சொன்னால் அவர் எவ்வளோ தூரம் சிந்திச்சுக்கான்னு தெரியும். மனித சமூகம் உட்பட எந்த ஒரு அமைப்பும் வெற்றிடத்தில் வாழ முடியாது, அது சுற்றுச்சூழலால் சூழப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த உலகத்துக்கு ஏற்றதாக இருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நவீன சூழலியலின் தாயின்னு சொல்லிட்டு சைலன்ஸ் ஸ்பிரிங் மௌன வசந்தம் எழுதிய ரேச்சல் காசனை சொல்லுவோம். ஆனால் ரேச்சல் காசனும் ஒரு இடதுசாவி சிந்தனையாளர் என்பதை சூழலியாளர் கூட வெளிப்படுத்த மாட்டார். அவருடைய அத்தனை இன்னைக்கு உலகத்தை முதலாளித்துவத்துக்கு மிகப்பெரிய சவாலை கொடுத்த அந்த ரேச்சல் காசனின் சிந்தனை என்பது மிக அடிப்படையாக எந்தெந்த விதத்தில் அவர் வந்து சூழலியல் மார்க்சிய சிந்தனையாளர் வந்து அந்த சிந்தனை பெற்றார் என்பதுக்கு ஒரு பெரிய விவரம் இருக்குது. ஆனால் அது போன்ற விவரங்களை இடதுசாரி இயக்கங்கள் முன்னெடுக்க தவறிவிட்டன. ஆனால் இன்னைக்கு பசுமை மார்க்சியர்கள் அப்படிங்கிற பிரிவு வந்திருக்கேன். நான் சொல்லாமல் ஜான் பெல்லமி ஃபாஸ்டர் வேவி காமனர் இது போன்ற நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அந்த லிஸ்ட்டை படித்தா பெருசாக போகும். தயவுசெய்து நம்ம என்ன சொல்லணும், இந்த மாதிரியான நூல்களை மொழிபெயர்த்து நாம் இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அப்போ தான் சொல்கிறாங்க மார்க்சியர்கள் என்றாலே இடது பொது உரிமை இயக்கம் என்றாலே சூழலுக்கு எதுவானது என்கிற கோவையை மாற்ற வேண்டும் என்றால் இந்த பணியை நாம் நிச்சயமாக முன்னெடுக்க வேண்டும். அந்த இது அந்த இடத்துல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கெவின் ஆண்டர்சன் கோஹி சைட்டோ அப்படிங்கிற வேண்டும் மார்க்சியர்களுடைய தற்கால மார்க்சியர்களுடைய பணியை நம்ம முக்கியமாக சொல்லணும். இவர்கள் இருவரும் மார்க்சின் வெளிவராத நூல்களில் இருக்கிற கையெழுத்து பிரதியாக உள்ள நூல்களை ஆய்வு செய்தவர்கள். அப்படி அவங்க ஆய்வு செய்து வெளியில் வகுக்கும் போது அதில் கெவின் ஆண்டர்சன் என்ன சொல்கிறான்னு சொன்னால் பிற்கால மார்க்சினுடைய எழுத்துக்களில் சூழலியல் குறித்த சிந்தனைகள் மிக அதிகமாக காணப்படுகிறதுங்கிறது. ஆனால் இது இன்னைக்கு வரையிலும் அது பிரசுரத்துக்கு வரவில்லை. அதே போல் கோகி சைத்தோ என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன சூழலிகளுடைய பார்வை பிற்கால மார்க்சினுடைய எழுத்துக்களில் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இவங்க வெண்டு பகம் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வெண்டு பகங்களுடைய ஆய்வுகளை மொத்தமாக வெளியிட்டு சோசியல் ரிவ்யூ ஒரு அழகான கட்டுரையை வெளியிட்டு வைக்கிறது. அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இன்றைக்கு மார்க்ஸ் உயிரோடு இருந்திருந்தார். அவர் தொழில் வளர்ச்சியை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு தொழில் வளர்ச்சியினால் ஏற்பட்ட சூழலியல் பாதிப்புகளை பற்றி பேசியிருப்பார் என்று குறிப்பிடுகிறது. இப்போ கடைசியாக நம்ம சொல்லப்போது பொது உரிமை இயக்கங்களுக்கு முன் நிற்கக்கூடிய ஒரு கடமை.
பொதுவாக சூழலியலாளர்கள் வந்து பயோசென்ட்ரிக் சிந்தனைன்னு சொல்லுவாங்க. குறைவாக பொது உடைமை இயக்கம் மார்க்சியர்களை பற்றி குறிப்பிட போகும்போது ஆண்ட்ரோபோசென்ட்ரிக் மனித மைய சிந்தனை. இது ஏன்னா மார்க்சிய வந்து ஸ்பீசிஸ்ட் என்று குற்றச்சாட்டு உண்டு. அதை என்ன பெரிய கொடுமைன்னு சொன்னால் அது சூழலியலாளர்கள் வெளிநாட்டு சூழலியலாளர்கள் சொன்னால் பிரச்சனை கிடையாது, ஆனால் நாமளும் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது அப்படி கிடையாதுங்கிறது அண்மை கால ஆய்வுகள். இப்போ நான் சொன்னேன் கோகி சைஸ்டோ கெவின் ஆண்டர்சனுடைய ஆய்வுகள் எடுத்துக்காட்டுது. இது குறைந்தபட்சமாக இதனோட முதல் படியாக நாம் இப்போ ஆண்ட்ரோபோசென்ட்ரிக்லேருந்து ஒரு பயோசென்ட்ரிக் போகிறதுக்கு முன்னால் இடைநிலை வகிக்கிறது அது கோ எவல்யூஷன் விஷன். மார்க்ஸும் டார்வினும் இதை தான் கொஞ்சம் பின்பற்றினார்கள் என்று சொல்ல வேண்டும். இணை படிநிலை வளர்ச்சி இல்லையா, ஒன்றை ஒன்று அழிக்காமல் வாழ்ந்தால்தான் இந்த உலகம் நிலை பெற்றவருக்கும் இங்கே அந்த கோ எவல்யூஷன் தேவைக்கு நாம் முதல் படியாக முன்னேற வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் இயல்பாகவே அது வந்து பயோசென்ட்ரிக் பார்வை நம்மளுக்கு வந்துடும் அப்படின்ட்டு நான் நம்புவேன். இந்த சின்ன விஷயத்தில் இந்த கோ எவல்யூஷன் அப்படிங்கிற விஷயத்தை பார்வை தவற விட்டதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் ஏவல் கடல் விபத்து. ஏவல் கடல் அப்படின்னு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடல், ஆனால் அமுதாவியா சிமுதாவியா அப்படிங்கிற ரெண்டு நதிகள் கலந்த இந்த இடத்துல சுருக்கமாக சொன்னால் 56 கன கிலோமீட்டர் நதிகளை கொண்ட உலகின் 4வது மிகப்பெரிய நன்னீர் ஏரி. அதை ஒரு சின்ன நீங்கள் பார்வைக்கு சொல்லணும்னு சொன்னால் கடலில் ஓடக்கூடிய கப்பல்கள்லாம் இந்த ஏவியில் ஓடிச்சுன்னா அந்த ஏவியினுடைய ஆழமும் அகலமும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா சில தவறான சூழலியல் சிந்தனைகள் முன்னெடுக்கப்பட்ட காரணத்தினால் ஒரு கம்பளம் போல் விழுந்து விழுந்த ஏவல் கடல் என்று சுருங்கி ஒரு கைக்குட்டை அளவுக்கு ஆகிய ஒரு 10 பங்கு இந்த ஏவி சுருங்கி ஒரு பக்கம் ஆச்சு. அதனால் வந்து ஏகப்பட்ட மீனவர்கள் வாழ்விழந்தார்கள். சூழலிகள் வந்து உலகம் இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே புதிதாக ஒரு பாலைவனம் செயற்கையாக தோற்றுவிக்கப்பட்டது இந்த ஏவல் கடல் தான். அதுக்கு பேவே வச்சிருக்காங்க அவால்கம் பாலைவனம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய சூழலியல் விபத்து என்று அது வர்ணிக்கப்படுகிறது. அந்த விபத்திலிருந்து தான் மற்ற நாடுகளிலும் சூழலியலை காக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு வைக்கிறது. ஸோ அந்த இடம் வந்து நம்ம தவறவிட்ட மிக முக்கியமான இடம். இங்கே போகும்போது அந்த பார்வையிலே வந்து நம்ம பல விஷயங்களை முன்னெடுக்க முடியும். இது எல்லாத்தையும் விட இப்போ நவீனமாக இந்த சூழலில் சொன்ன இல்லையா, சூழலுங்கிறது முதலாளித்துவ சிந்தனை மையமாக மாறிக்கிட்டு இருக்கு. சூழலியல் இருந்து நீங்கள் எதையாவது கவனிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வீட்டில் சொல்லுவாங்க சொட்டு சொட்டாக தண்ணி ஒழுகுனா குழாயை மூடிடு, குண்டு பல்புலேருந்து சிஎஃப்எல் பல்புக்கு மாவிடு, சிக்னலில் நிப்பாட்டினீங்கன்னா வண்டியை நிப்பாட்டு, ஏன்னா அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியாது. இதை நிறைய பேர் சின்சியராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார். அது வந்து ஒரு பிரச்சனை அதுவும் கிடையாதுன்னு. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்து உன் வீட்டு குழாயை மூடுறதுக்கு முன்னாடி கொக்கோ கோலா உறிஞ்சி தண்ணியை மூடணியான்னு யாராவது கேட்குறாங்களா? அந்த இதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதை மூடுவத்தை அதை இழுக்கு வைத்த உறிஞ்சி வைத்த உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் சின்ன விஷயமா குழாயை மூட இருக்கலாம். பல்பை 10 நிமிஷத்துக்கு உலகத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை 10 நிமிஷம் கேலண்டர் நிப்பாட்டி விட்டால் பெரிய அளவில் ஆற்றல் மிச்சமாகுமா? எங்கேயாவது இந்த மரத்தனம் உண்டு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் உண்மை என்று நம்பி பொதுமக்கள் அதை ரொம்ப ஒரு இதாக செஞ்சுக்கிட்டு இருக்க துணிக்கு வந்திருக்காங்க. சிக்னலை வச்சு அவர் நின்று நிப்பாட்டுவாங்க. அந்த வண்டி கிளம்புறது கொஞ்சம் சிக்னல் உழுந்து லைட்டு உழுந்து தான் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா என்னன்னு கேட்டால் இந்த சிந்தனை இதை வந்து நம்மளுக்கு வழிகாட்டணும்னா இன்றைக்கு பேவி காமனு போன்ற சூழலிகள் மார்க்சியர்களுடைய சிந்தனையை நம்ம முன்வைக்கணும். அந்த இடத்துல சொல்கிறாரு ரெண்டு காரணங்களை வந்து இந்த உள்ள முதலாளித்துவ சிந்தனை இப்போ முன் சூழலிய சிந்தனை முன்வைக்குது. ஒன்று தனிநபர்களின் மீது அந்த குற்றச்சாட்டை சுமத்துவது, அவர்களை வந்து அந்த குற்ற மனப்பான்மையோடு வாழ வைப்பது. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொன்று வந்து மக்கள் தொகை பெருக்கம் தான் காரணம். இது மால்தஸை வந்து அன்னைக்கே மார்க்ஸ் போட்டு அடி அடி நடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமும் இன்னும் திருந்தாமல் இப்போ அந்த விஷயத்தையே தான் இவங்க திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறது மூலமாக அங்கே சொல்லிட்டு இருக்காரு. ஒரு அமெரிக்க குழந்தையும் 16 இந்திய குழந்தைகளும் சமம் அப்படின்னு சொன்னால் எந்த யாவை வந்து மக்கள் தொகை பெருக்கணும்? அதுதான் வந்து ஒரு மார்க்சிய ஒரு சூழலியல் சிந்தனையால் பேசும்போது குறிப்பிட்டார். நீ இந்தியா போன்ற 3வது உலக நாடுகளுக்கு குடும்ப கட்டுப்பட வேண்ட வேண்டாம், 2 தலைமுறைக்கு அமெரிக்காவுக்கு குடும்பப்பட்டு போனால் உலகம் சமமாக இருக்கும். இப்போது சின்ன விஷயம் சொன்னால் ஒவ்வொரு இயக்கத்துக்குள்ளே சில முரண்பாடுகள் ஒவ்வொரு சூழலியல் கொள்கைகளை ஒன்று முன்னாடி ஆதரவு நிலை பின்னாடி எதிர்ப்பு நிலை அது பின்னாடி எதிர்ப்பு நிலை ஆதரவு நிலை வருது. இது உள்ளுக்குள்ளே போகணும்னு சொன்னிங்கன்னா இதாக இப்போ உதாரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. டீட்டெயிலாக பேசணும்னா ரஷ்ய சார்பு பொது உடைமை, சீன சார்பு பொது உடைமை அப்படின்னு இருக்கு. இது எனக்கு முதல்ல இருந்துச்சு எந்த சார்பை பேசுவதுன்னு எனக்கு தெரியல, அதனால் பொதுவாக நான் எடுத்துக்கிட்டேன் சோவியத்தோட வரலாறு அப்படின்னு. எனக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த வரலாறும் படிப்பினைகளும் இல்லையா அந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அதுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம மார்க்சிலேருந்து ஆரம்பித்து விஷயத்தை சொல்லிட்டு வந்து சில விஷயங்களை புரிய வைக்க தான்
என்னால் முடியுமில்லை. நேரடியாக அந்த இயக்கங்களுடைய பெயவையோ அதையோ குறிப்பிடுவது என்னுடைய எண்ணம் கிடையாது. நான் சொல்ல போகும்போது இது எது எது இல்லைங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆற்று மணல் கொள்ளையில் பார்க்க போனீங்கன்னு சொன்னீங்கன்னா எம்எல் சார்ந்த இயக்கங்களும் போராட்டத்தில் ஈடுபட்டன. அதில் இவங்க ஐயா நல்லகனு போன்றவர்களும் அந்த போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். ஸோ அதனால அது எது யாவது முன்னெடுத்தா யாவது முன்னெடுக்கலை அப்படிங்கிறது என்னை விட இந்த இயக்கத்தை சார்ந்த தோழர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் பொதுவாக வந்து அங்கே பொதுவாக நான் அதை பற்றி குறிப்பிட்டு வரும்ல. சூழலியல் இயக்கம் அப்படின்னு பார்க்க போனால் ஒரு தண்ணீருக்கான விழிப்புணர்வை முதலில் ஏற்படுத்தியது அப்படிங்கிற வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்காங்க. அதுக்கு இப்போ மாக்கா இயக்க முதல்ல வந்து அவங்க தண்ணீர் சார்ந்த புத்தகங்களை வெளியிட்டதில் நிறையா இருக்குது. அதே சமயம் அந்த தண்ணீருக்காக களப்பலியான இயக்கமும் வந்து சிபிஐஎம்எல்ஏந்தே நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்க போனால் இதில் பாசிட்டிவ் அம்சங்களை மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் விடுப்பணி பார்க்க போகும்போது சில விஷயங்களை நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அறிவியல் பார்வைங்கிற பேரில் சில சமயங்களை நம்ம பின்தங்கிடுவோமோ அப்படிங்கிற விஷயத்திலேக்கான சூழலியலும் ஒரு அறிவியல் தான் என்பதை நான் நினைவுபடுத்த வேண்டியிருக்கேன். அப்போ அந்த வகையில் நீங்கள் வந்து ஒவ்வொரு இயக்கத்துக்கும் அந்த முரண்பாடுகள் அந்த விஷயத்தில் ஒன்று எதுக்குது ஒன்று ஆதரிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்களுக்கு இப்போ நான் என்னுடைய சொந்த மாவட்டத்தின் உதாரணங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்மாதிரி ஒரு நிலை, 2 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு நிலை இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், சரி அந்த நெகட்டிவை மறந்துடுவோம், பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் எடுத்துக்குவோன்னு சொன்னால், ஆனால் இன்றைக்கி நான் மிக மிக கவலைப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது, பொது உடைமைக்கங்கள் எதையும் கைக்கொள்ளவில்லை என்றால் இதை வந்து வேற கூட்டம் கைப்பற்றக்குள்ள ஆபத்து இருக்குதுன்னு நான் ரொம்ப கவலைப்படுவேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சின்ன உதாரணம் சொன்னாலே நீங்களாம் விஷயம் புரிஞ்சிக்க முடியும். இந்து மதம் ஒரு சுற்றுச்சூழல் மதம்தான். எப்படி அப்படின்னு கேட்டுச்சு ஒரு சின்ன சிந்தனை நான் சொல்கிறேன். எங்கே எப்படி அப்படின்னு நான் கேட்டேன், அது உயிரினங்களை வாகனமாக வைத்த ஒரு முதல் மதம் சூழல் இந்து மதம். அது மட்டும் இல்லை, மிருகங்களை கடவுளாக கும்பிடும் மதமும் இந்து மதம். இதை விட ஒரு சிறந்த சூழலியல் மதத்தை உலகத்தில் நீங்கள் காட்டுங்கள் அப்படிங்கிற நான் சொன்னேன். இதை நம்பிக்கிட்டு ஒரு பையன் வந்து என்கிட்ட கேட்டார், சார் இந்து மதம் தான் வந்து சூழலியல் மதமாமே எப்படி நம்ம காக்குறது? நான் சொன்னேன், எப்படிப்பா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் பாருங்க, யானையையே நாங்கள் பிள்ளையார்னு வச்சு கும்பிடுவோம். நான் திரும்பி கேட்டேன், அவன்கள்ட்ட போய் திரும்பி கேள்வி, ஏன் அந்த யானையை கோவில் வாசலில் பிச்சை எடுக்க வச்சுருக்கேன்? ரெண்டாவது வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சிவபெருமான் வந்து கஜாஹம்சம் ஒரு யானையின் தோலை உரித்து போட்டு அதை இது பண்ணுறாரு, சுற்றுச்சூழலை இந்த வகையிலையும் காக்கலாமான்னு கேட்டேன். யானை தோலை உரித்து தெரியும் நம்மளுக்கு அந்த கதை, யானை தோலை யானை தோலை உரித்து மேலே போட்டு உட்காந்துருப்பாரு, அந்த பக்கம் சங்கவாச்சாவையே புலி தோலை மான் தோலை விரிச்சு போட்டு உட்காந்துருப்பாரு, இதுக்கு நடுவில் பழைய கடவுள்கள் படங்கள்லாம் புலி தோலை விரிச்சு போட்டு உட்காந்துருப்பாங்க. என்ன ஒரு அழகான சுற்றுச்சூழல் சிந்தனை இது வந்து காட்டு விஷயம். நான் சொன்னேன், நீ அப்படி ஏதாவது பேசணும்னு சொன்னால் நீங்கள் அந்த கூட்டத்தை கூப்பிடு, நான் பேசுகிறேன் சுற்றுச்சூழல் சார்ந்த சிந்தனைகளை. மகும்போது ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்துட்டு வா, மகாபாரதத்தை கையில் கொண்டு வர சொல்லு. மகாபாரதத்தை கையில் கொண்டு வந்தால் கந்தைவ சக்கத்தில் வனசக்கத்தில் எந்த என்ன பேசணுங்கிறத விவரிச்சுப்பார். ஒரு காட்டில் தீ வச்சதுக்கு பின்னாடி பாண்டவர்கள் காட்டில் தீ வச்சதுக்கு பின்னாடி அதெல்லாம் தப்பிச்சு ஓடும், தப்பிச்சு ஓட போகும்போது அது மான் எப்படி தீயில மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சிச்சுங்கிறத ரொம்ப வசனபூர்வமாக எழுதி வச்சுருப்பான். ஸோ இந்த மாதிரி விஷயம் நான் சொன்னால் அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக போகும்போது அவன் வந்து இது இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் இவ்வளவு அபங்களையும் வச்சுக்கிட்டு தன்னை ஒரு சூழலியல் மதம் என்று அவன் முன்னிலைப்படுத்துவான்னு சொன்னான். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மதத்துக்கும் இந்த இயற்கைக்கும் அந்த சூழலியலுக்கும் உள்ள தொடர்பை வெட்டுவதற்கு திராவிட இயக்கங்கள் சில விஷயங்களை, திராவிட இயக்கங்கள்னால் நான் இந்த கட்சிகளை சொல்லலை, அந்த சிந்தனையாளர்களை சொல்கிறேன், சில சிந்தனையாளர் அந்த முன்னெடுக்கிற அந்த முன்னெடுப்பை பொது உடைமை இயக்க தோழர்களும் முன்வர வேண்டும். அதே சமயம் இந்த விஷயத்தில் வந்து அந்த காவிரி பாசிசத்தில் ஒரு குறிப்பிட்ட பொது உடைமை இயக்க பிரிவு முன்னணியில் நிற்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது அது உள்ள விஷயம் அந்த நான் போக விரும்பலை. ஸோ அந்த மாதிரியான சிந்தனைகள் இன்றைக்கி நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னா இந்த வந்து காவிரி என்பது நீங்கள் வெறும் கலர் மட்டும் அல்லங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த சிந்தனையை வந்து உள்ளே பார்க்க போகும்போது மிக வேகமாக சுற்றுச்சூழல் சிந்தனை. இப்போது ஒரு நேற்று ஒரு சின்ன சிக்கல் பாருங்களேன், ஒரு மாணவர்கள் மத்தியில் நேற்று வந்து நான் இந்த சுற்றுச்சூழல் பேசுவேன். ஸோ அதை முடிச்சுட்டு மாலை வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு எலைட் குரூப்பு சுற்றுச்சூழல் சார், அவங்க வந்து அந்த நாக்கில் இங்கிலீஷ் மட்டும்தான் வரும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான குரூப் இது. அவங்க தான் வந்து சுற்றுச்சூழல் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து அந்த பிடுங்கி வச்சதுல என் மேலே இன்னும் செம்ம கடுப்பில் இருக்காங்க எனக்கு நல்லா தெரியும் எனக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏன்னா சுற்றுச்சூழல் தமிழில் பேசினாலே நீச பாஷை, அதுவே சுற்றுச்சூழலை தமிழில் பேசுனா எவ்வளோ வசிங்கம். அப்போ அந்த இடத்துல வந்து இவங்க கொண்டாந்து விட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு சின்ன இது இருக்குது. இன்றைக்கி நாங்கள் மட்டும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூடி ஒரு அழகாக பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தை இவன் போய் எங்கள் ஏவி கவலையும் மதத்தடிகளையும் பேச வச்சுட்டானுங்களே எங்கள் கடுப்பில் இருக்கும்போது நேற்று அந்த கூட்டத்தை பற்றிய ஒரு மோசன் என் காதுக்கு வந்தது. சும்மா சாதாரண போட்டு எவ்வளோ பையன் எங்கள் ஃபேஸ்புக்கில் பகிர்ந்து வைப்பாங்க போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப இறங்கி வேலை பார்க்குறாங்க, நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் எனக்கு.
ஏன்னா இளைஞர்களை சந்திக்கிறதே அவங்க ஆபத்தாக பார்க்குறாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் சூழலியல் சிந்தனைகளை கொண்டு போவதும் மிக முக்கியமாக இயக்கம். எனக்கு சின்ன வேண்டுகோளை முன் வைக்குவேன், எந்த இடதுசாரி இயக்கமாக பொது உடைமை இயக்கமாக இருந்தாலும் தயவு செய்து இனிமேல் நீங்கள் எத்தனையோ பயிற்சி பட்டறைகளை வைத்து வைக்கிறீர்கள். சூழலியலுக்காக பயிற்சி பட்டறையை பல மாவட்டங்களிலும் ஏற்படுத்துங்கள். அதற்காக அங்கே வந்து என்ன என் பங்குக்கு என்ன செய்ய முடியுமோ நான் கட்டாயம் செய்வேன். ஏன்னா இந்த பொது உடைமை இயக்க தோழர்கள் களத்தில் இறங்கினால்தான் அந்த ஒவ்வொரு சமயத்தில் அந்த காவியவையும் கட்டுப்படுத்த முடியும், சுற்றுச்சூழலையும் காக்க முடியும் என்பது என்னுடைய வேண்டும்.